வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறப்புடையது. வேதங்கள் பூசை செய்து மூடி கிடந்த கதவை அப்பரும் சம்பந்தரும் தேவார பதிகங்கள் பாடி திருக்கதவு திறந்ததாக வரலாற்று சிறப்புடைய கோவில். இந்த கோவிலின் மாசிமக திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாசிமக முக்கிய திருவிழாவில் ஒன்றான திருத்தேர் திருவிழா இன்று காலை 9 மணிக்கு தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தேரில் எழுந்தருளி தேரோட்டமானது நடைபெற்றது. தேரோட்டத்தை தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் ஆகியோர் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க, அதிர்வேட்டுகள் வெடிக்க, பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து தியாகேசா மறைக்காடார் என பக்தி பரவசத்துடன் தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தின் பாதுகாப்பு பணிக்காக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையில் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேரோடும் வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேரோட்டத்தை முன்னிட்டு வேதாரண்யம் தாலுகா பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது.